जल्दी। இப்போ நீங்க பார்த்தது ஹிந்தி பிக் பாஸ்ல 24வது நாள் ஒரு டாஸ்க்ல நடந்த சம்பவம். இப்படி உயிரை கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்களே நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இதே 24வது நாள் டாஸ்க்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருந்த ஒரே தெய்வத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறவங்களை வச்சு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த இத்து போன காயினை வச்சு ஒரு வார்த்தை அசால்ட்டா ஓட்டிட்டாங்க. இந்த வாரம் பிக் பாஸ் தமிழ்ல நடந்த சில அல்பத்தனமான சம்பவங்களுக்கு நம்ம ரியாக்ஷன்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க. நம்ம கீழே சத்தா பேசிக்கிட்டு இருக்க மாமா, இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை நினைப்பா. மறுபடியும் அங்க என்னமா சத்தம் மாமா? திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? யாருக்கு கேட்காதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஊரே கேட்டு உயிரை வாங்குற ஐயோ கோவப்பட்டனே சோத்துல பேச வச்சிருவாங்களே. பிக் பாஸ் மொதல் சீசன்ல ஜூலி சொன்ன ஒரே ஒரு பொய்க்கு அந்த பொண்ணு 5 வருஷமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தங்க வாயத்திறந்தா பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆக போறாங்களோ. நான் வந்து நிஜமாவே அது எடுத்து இப்படி பண்ணிருக்கேன், பட் வந்து சுருதி அங்க இருந்து எடுத்திருக்கா காயின். இது நான் அவங்களை ஹெல்ப் பண்ணவே இல்ல. 5 செகண்ட் முன்னாடி ஒரு குறும்படம் பார்க்கலாமா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அழகா 4 பொய்ய சொல்லிட்டு அழுது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற. அவங்க கேரக்டர்ஸும் பேட் பண்ணணும் இல்ல அவங்கள இந்த மாதிரி ஒரு இது தரணும்னு சொல்லிட்டு மனசு வலிக்குது, மனசு துடிக்குது, எல்லாமே ரொம்ப ஏண்டா ஒரு மனுஷன் துணி மாத்திர இடத்துல எல்லாமே வந்து டாஸ்க் விளையாடுவீங்க? அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வேலை கக்குசுக்குள்ள எவனும் இல்ல. இவன் இப்ப இங்க வந்தா ரொம்ப கணக்கச்சிதமா வந்து நிக்கிறான். இப்ப அந்த காயின் பார்த்தாலே வெறுப்பா வருது. ஆஹா, எனக்கு ஏன் காயின் எடுத்து கொடுத்துடலாமா அந்த இது வருது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? எந்த ஊர்லடா கிராமத்துல இந்த கெட்டப்புல இருக்காங்க? ஐயோ, இதுலடா அது ஜிலேபி கொண்ட இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஐக்கிய கூட ஒரு சைடு கிராமத்து கெட்டப்புல ஏத்துக்கலாம், ஆனா இமான என்னாச்சிய? இங்கிலாந்து வந்திருக்கே. இங்கிலாந்து பண்ணி கை யாரு அமெரிக்காவில இருந்தா வர்றீங்களா? ரொம்ப குழுங்காதீங்க, உழுந்துட போறீங்க. ஒரு சைடு என்னன்னா காயின பறி கொடுத்தவங்க அழுகுறாங்க, இன்னொரு சைடு காயின திருடிட்டு அழுகுறாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன தாமரை சரியில்லை இந்த மாதிரி எல்லாம் டாஸ்க் எங்கடா யோசிச்சுட்டு வர்றீங்க? நீங்க சொல்லுங்க. மாட்டு ரவி, நீங்க சொல்லுங்க.
விளையாண்டு இருந்த மாமா. என்ன கல்யாணம் பண்ணி வச்ச பத்து புள்ள பெண் நேம் கே ஆரம்பிச்சாடாத அது சரி ஒரு சிங்கிள் அந்த ஆட்டத்துல சேர்த்தியா அப்புறம் உங்க சொல்லி என்ன மெழுகு வர்த்தி பத்த வைக்கிறதெல்லாமா ஒரு டாஸ்க் நிறைய கேம்ஸ் வச்சிருக்கு பார்சிலோனாவா மார்வலின் த்ரோவா தில்குஸ் தில்பசன் குண்டி பாப்பா குஞ்சுஞ்சுங்க இதெல்லாம் எஜுகேட் கேம் தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம் ஏய் என்னடா இது மாரியம் கோயிலுக்கு மாவிளக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் விளக்கு பிடிச்சி நிக்கிறீங்க பிக் பாஸ் தான் பிடிச்சி சொல்லிச்சு ரச்சே கீழ இறங்கு வீடு பத்திக்கு போதே ஏண்டா நீங்க கொஞ்ச நேரமாவது தூங்கினாதானே பிக் பாஸ் தூங்குவாரு ராத்திரி பூரா இப்படி தூங்காம பேசிக்கிட்டே இருந்தா அவர் உங்களுக்கு பாப்பாரா இல்ல தூங்குவாரா இரவு 1:25 நம்ம ரெண்டு பேரும் பந்தயம் சொல்லுமா என்ன பந்தயம் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இரவு 1:15 அது வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி காலையில எந்திக்குது கைய கால ஆட்டுது கேமரா கிட்ட போய் தனியா உட்காந்து ட்ரைனிங் டேபிள்ல யார்கிட்ட பேசுன்னு தெரியலனாலும் கொஞ்ச நாள் பைத்தியமா என்ன நினைச்சேன் எதுக்கு இந்த வீட்ல இருக்கோம்னே தெரியாம ஒரு ஜீவன் இந்த வீட்ல சுத்திட்டு இருக்கு பாவம் வாழாம போகாது என்னடா இன்ன அப்ப வந்து கேட்டாங்க வாடாதே பஸ் லேட்டா இருக்கும் சேராம வாழாது தண்ணீர சம்மீனே நல்லவன பார்த்தா சிரிச்சுக்க சரியில்லாதவன பார்த்தா விலகிக்க நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடா தெரியாம இருந்து போறும்டா அப்படி இவங்க சாப்பிடுறதுல காட்டுற ஆர்வத்தை கேம்ல காட்டுறதே இல்ல இட்லி என்ன பசி பிக் பாஸ் என்னன்னு தாமரைக்கு புரியறதுக்குள்ளேயே 100 நாள் முடிஞ்சிடும் போல இருக்கு இதுல எங்க விளையாடுறது சரி பட்ஜெட் டாஸ்கில் கிராம அணியாக இருப்பவர்கள் அந்த அணிக்கு ஆதரவாகவும் சரி நம்மளும் தனியா உட்காந்து பேசி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுவோம்னு இசைவாணி ஒன்று ட்ரை பண்றாங்க ஆனா அதுக்கு ஒருத்தரும் விடவும் மாட்டேங்கிறாங்க சோ அதனால நான் கேட்கல ஆனா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்களே என்னக்கா A few minutes later நம்ம உட்கார்ந்ததே இல்லையா நீ A few minutes later மத்தபடி ஒண்ணும் இல்லையே சாதா இருக்கு இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல நியாயமா ஒரு ஒரு பேச்சுக்கு வருவோம் பிரெட் பாக்கெட் நீங்க எடுத்துட்டீங்க பிரியங்கா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறத ஃபுல்லா உடைச்சிட்டு போக போறாங்க அக்கௌண்ட் கணக்குல ஏறிட்டு போங்க
சொல்லி வாய மூடல அதுக்குள்ள போட்டு படிச்சிட்டீங்களடா. ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா. மன்னிக்கிறதா? உன் கணக்குல 10,000 ரூபாய் எழுத போறேன். ஐயா ராத்திரி 10 மணி ஆனா போதுமே நம்ம சின்ராச கையில பிடிக்க முடியாது. மைக்ல தண்ணியோ வெறந்த திரவமோ தடாம பாத்துக்கங்க. அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. ரெடியா? 1, 2, 3, 4, 5. ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சுக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.